இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னு சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளையிலிருந்து 28 நாட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இனி ரிஷப ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. காரணம் என்னென்னா, நாளை நாள் பிப்ரவரி மாதம் பிறக்க போகுது. ஸோ பிப்ரவரி மாதம் பிறக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, நாளையிலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் துடிப்பாகவும் உற்சாகமாகவும் உணர்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. மெயினாக உங்கள் வாழ்க்கையில் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு ஏற்ற மாதம் என்று கூட இந்த பிப்ரவரி மாதத்தை சொல்லலாம். ஸோ கிரகங்கள் உங்களுக்கு தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு உகந்ததாக தெரிகிறது. அதனால தான் தொழில் முயற்சிகளை தாராளமாக தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஜெயமாகும். அதே சமயம் நீங்கள் இசை மற்றும் கலைகளில் அதிக ஆர்வம் காட்டுறதா இருந்தால் காட்டலாம். ஏன்னா இந்த டைம் நீங்கள் காட்டும்போது அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். எப்பயுமே எந்த ஒரு விஷயமும் ஆர்வத்தோடு செய்தால் மட்டும்தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் இசை மற்றும் கலைகளில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் நிதிநிலையில் முக்கிய மாற்றங்கள் நீங்கள் காணலாம். அது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த மாற்றங்களை நினச்சி பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் நீங்கள் இப்போது புதிய ஆடைகள் மற்றும் நகைகளை வாங்குறதா இருந்தால் கூட இந்த மாதம் வாங்கலாம். இந்த மாதம் நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய நிதிநிலைமை இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ நிதிநிலைமை இருக்கக்கூடிய டைமில் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும். மெயினாக சுக்கிரனும் சரி குருவும் சரி அவங்களுடைய பார்வை நமக்கு சரியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி புதிய விஷயங்கள் செய்யலாம். அதாவது புதிய ஆடை மற்றும் நகைகள் வாங்கலாம். ஸோ சுக்கிரனும் சரி குருவும் சரி இப்போ உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சாதகமாக அமைஞ்சிருக்கிறார். அதனால இனி வரக்கூடிய நாட்கள் ரிஷப ராசிக்காரங்க ஏதாவது வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இப்ப பிளான் பண்ணி வாங்கலாம். கண்டிப்பா இந்த டைம் வாங்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அது எல்லாமே ஈஸியா வாங்க முடியும். ஸோ மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவு உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இருந்தாலும் இன்னும் எல்லா விஷயங்கள்லேயும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுற எல்லா விஷயங்கள்லையுமே தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு காதல் குடும்ப விஷயத்தில் வந்து சொல்கிறேன். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் நல்ல உறவை அனுபவிக்கிற மாதிரி கிரகங்கள் அனுபவிச்சிருக்கு. அதாவது கிரகங்கள் அனுமதிச்சிருக்குன்னா அமைந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுடன் உங்கள் உறவு நல்ல உறவாக நிறைய நீடிக்கும். மெயினாக உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா வலுப்பெறும். ஸோ குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வலுப்பெறும் போது நிறைய ஸ்ட்ராங்காக உங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அடுத்த கட்டத்துக்கு போகும். அதே போல் நீங்கள் அதிக குடும்ப பொறுப்புகளை சுமந்தாலும் குடும்பத்தில் அமைதி நிலவும். ஸோ என்னடா குடும்பத்தில் நமக்கு அதிக பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இதை சொல்கிறேன். குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் இந்த மாதம் சுமந்தாலும் குடும்பத்தில் அமைதி நிலவும். அப்போ தாராளமாக பொறுப்புகளை சுமக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் புதுசாக திருமணமானவர்கள் உங்களுடைய துணைவர்களுக்காக போதுமான நேரத்தை ஒதுக்குறதுல கவனம் செலுத்துங்க. காரணம் என்னென்னா, இப்போ தான் உங்களுக்கு திருமணமாயிருக்கு. இந்த ஒரு டைம் நீங்கள் நேரம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் உங்களுக்கும் அதுவே ஒரு இதாயிரும். அதனால் முடிஞ்சளவு ஒவ்வொரு நாளுமே இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கான நேரம் ஒதுக்குங்க. இந்த பிப்ரவரி மாதம் வேறு, காதல் மாதம் வேறு, அதனால் சொல்லவே தேவையில்லை. உங்கள் திருமண வாழ்க்கை இனிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த டைம்லாம் கிடைக்குதோ அந்தந்த டைம்லாம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக இருக்கும் போது தான் எந்த ஒரு இதுவுமே வந்து நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பா பாத்தீங்கன்னு நிறைய டைம் ஒதுக்குங்க. அதே போல அந்த மாதிரி ஒதுக்குறதன் மூலமா உறவுல பிணைப்பு வலுப்பெடும். அதுக்காக தான் சொல்றேன். மெயினாக உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் உங்கள் நல்லுறவை தொடர நிறைய வாய்ப்பும் பிரகாசமும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் காதல் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுமையான மாதம் என்று சொல்லலாம். நிறைய பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை நினச்சி கவலையே பட வேண்டாம். அதே போல் புதுசாக திருமணமானவங்க நேரம் ஒதுக்குங்க. அந்த மாதிரிலாம் நேரம் ஒதுக்கி இது பண்ணிங்கனாவே உங்களுடைய காதல் வாழ்க்கை வெற்றி உண்டாகும். அதாவது திருமண காதல் வாழ்க்கை வெற்றி உண்டாகும். ஸோ காதல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ இதனை தொடர்ந்து நிதிநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற நிதிநிலையை தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ திருமணம் அல்லது குழந்தை பெறு போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஒரு பிப்ரவரி மாதம் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அது மகிழ்ச்சியான செலவு தான். ஸோ செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நிதிநிலையில் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. ஸோ இதுக்கு செலவு செய்கிறதுக்கு தேவையான நிதிநிலை உங்களுக்கு உண்டு. அதே போல் உங்களில் சிலர் பழைய வாகனங்களை வாங்கிறது இல்லை புதிய வாகனங்கள் வாங்கிறது இது போல் விஷயங்களுக்கு செலவு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த பிப்ரவரி மாதம் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா வாங்கவும் முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய வேலையில் பதிவு உயர்வு கிடைக்கிறது, அதன் மூலம் அதிக வருமானம் பெறுறது, இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பங்கமும் இருக்காது. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு பணத்தை முதலீடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முதலீடு செய்யலாம். ஸோ நிதிநிலைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது பூர்த்தியாகிற அளவுக்கு நிதிநிலை உங்கள் கையில் இருக்கும். அது எல்லா வகையிலையுமே இருக்கும். அதை எது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ நிதிநிலை இந்த மாதிரி இருக்குன்னா வேலை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலை எந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். வேலையை பற்றி தெரிஞ்சுக்குங்க. புதிதாக பணி அமர்த்தப்பட்டவர்கள் உங்களுடைய புதிய வேலைகளில் பதட்டமாக இருக்கிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா அப்போ தான் ரிஸ்க் ஏற்படும். அதனால் புதிய வேலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க வேலையை நினச்சி பதட்டப்பட வேண்டாம். ஸோ வேலையை அப்படியே ஸ்மூத்தாக பண்ணுங்கள். மெயினாக தகவல்கள் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியக்கூடிய நிறைய பணியாளர்களுக்கு உங்கள் பணியில் ஒரு பகுதியாக வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே பணியாற்றுவதற்கு இப்போ சான்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இந்த சான்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்தோஷம். இந்த சான்ஸ் வேணான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த சான்ஸை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா வாழ்க்கையில் உங்களுடைய பணத்தேவை இன்னும் அதிகமாக உங்களுக்கு சரியாகும். அதனால் கண்டிப்பாக எதிர்பார்க்காதவங்க இந்த சான்ஸ் வரும்போது கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் உங்களில் சிலர் தலைமை பதவிகளுக்கு உயர்ந்து அவற்றில் சிறந்து விளங்குவதற்கு உண்டான ஆற்றலும் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும் போது கூட அந்த ஆற்றலையும் ஏற்றுக்குங்க. மொத்தத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஏற்றுக்கணும் என்று தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறதுக்கு ஃபேமிலி விட்டு பிரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேலையில் இந்த மாதிரினா தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரிங்கிறத சொல்லிடுறேன். தொழில் செய்கிறவங்க, ஏற்றுமதி வியாபாரம் செய்கிறவங்க வெளியூர் இடங்களுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வரும். அதன் விளைவாக நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு சில காலம் விலகி இருக்க மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தாராளமாக பண்ணுங்கள். உங்கள் குடும்ப தொழிலை விரிவுபடுத்துறது, கணிசமான லாபத்தை பெறுறது, நிதி முதலீடு செய்கிறது, இதெல்லாம் எது வேணாலும் தொழிலில் பண்ணுங்கள். ஸோ வெளிநாட்டு நிலங்களை கையாளக்கூடிய தொழிலதிபர்களுக்கு கூட நீங்கள் கணிசமான லாபம் பார்க்க முடியும். ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணது போல் நடக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணி செய்தீங்கன்னா அந்த பிளான் அப்படியே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணது போல் எல்லா விஷயத்தையுமே பண்ணுங்கள். கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பெரியற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் வேலை செய்கிறவங்களுக்கு சொன்னதே தான் உங்களுக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக தான் உழைக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும். அதனால் பிரிஞ்சாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தொழில் பொறுத்த வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிப்ரவரி மாதம் சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி சான்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜினமாக இருக்கும், இல்லைனா குடல் தொடர்பான பிரச்சனையாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளணும். ஸோ வயிற்று பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு ஆரோக்கியமான உணவு உதவும். டெய்லியும் நடைப்பயிற்சி, தியானம், உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் பராமரிக்க முடியும். ஸோ அதனால் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க நான் சொன்னது போல் ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க. அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட இந்த மாதிரியான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க, பள்ளி மாணவர்கள், உங்கள் படிப்பிற்கு இந்த ஒரு பிப்ரவரி மாதம் சிறப்பாக இருக்க போது. ஆமாங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மண்டையில் நிற்கும். உயர்கல்வி மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் சிறந்து விளங்க விடாமுயற்சியோடு இருக்கணும். ஸோ அந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக உங்களுக்கு மாறும். அதே போல் கல்லூரி மாணவர்களாக இருக்கிறவங்க உங்கள் கல்வி திட்டங்களில் சிறப்பாக செயல்படுங்க. என்ன கல்வி திட்டம் இருக்கோ அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா அதில் வெற்றியும் பெற முடியும்.
அதே போல் ஆராய்ச்சி மாணவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஒரு இன்புட்டையுமே இந்த டைம் போடுங்க. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த ஒரு பிப்ரவரி மாதம் நிறைய சுபமான விஷயங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்க போகுது. ஸோ எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பிப்ரவரி மாதம் நிறைய சுப நாட்கள் இருக்குங்க. ஸோ பிப்ரவரி 1, 2, 3, 5, 7, 8, 11, 22, 24, 25, 26 இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு சுப நாட்கள். இந்த நாட்களில் ஏதாவது முக்கியமான விஷயம் நீங்கள் செய்யணும், ஏதாவது பொருள் வாங்கணும்னா இந்த நாட்களில் செய்யலாம். ஸோ நீங்கள் ஜாதக கீதகம் எதுவும் பார்க்க வேண்டாம், இந்த நாட்கள் தான் உங்களுக்கான சுப நாட்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ ரிஷபராசிக்காரங்க மற்ற ரிஷபராசிக்காரங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலே உங்கள் ராசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.